தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். நம்ம எல்லாருமே, அதாவது நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் எல்லாரோட எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குன்னா, எப்போ நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுடைய கவுன்சிலிங் வந்து நமக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க, எம்சிசி எப்போ வந்து வெப்சைட்டில் வந்து எல்லா அப்டேட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. இது ரெண்டுமே வந்து நிச்சயமாக வெகு விரைவில் வரும். அதற்குரிய ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதில் ஃபஸ்ட்டு எப்பயுமே நமக்கு தெரியும், நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாகவே எம்சிசி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த எம்சிசி அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அட்வைசரி ஃபார் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயமே. ஸோ ஏன்னா எதற்காகனா, மாணவர்களும் சரி பேரண்ட்டும் சரி எந்த வகையிலும் எந்த பாதிப்புக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து முன்கூட்டியே நமக்கு சொல்கிறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம்தான். எதனாலனா, சில பேர் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேரை நம்பி ஏமாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்ற இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பணம் வந்து அதிகமாக நடமாடுற ஒரு இடமாக இப்போ வந்து மாறிடுச்சு, குறிப்பாக இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. அதனால் பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயமும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கால் ஃபர் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுவீங்க, சீட் அலர்ட் எல்லாம் நடக்கும். இந்த சீட் அலர்ட் பண்ணும்பொழுது, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத பொறுத்து தான் வந்து எம்சிசி வெப்சைட்டில் தான் வந்து மெரிட் லிஸ்டோட பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சீட்டே அலாட் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா எதற்காக இது சொல்ல வராங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும், யார் அதிக மார்க்கு, யார் ஃபஸ்ட்டு மார்க்கு, யார் செகண்ட் மார்க்கு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. இது வந்து வெப்சைட்டே அந்த ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிடும், அதாவது அவங்களுடைய சாஃப்ட்வேர். ஏன்னா இவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த பாடிக்கு வந்து, கமிட்டிக்கு வந்து இவர் தெரிஞ்சவங்க, இவர் தெரியாதவங்க, இவர் தான் ஃபஸ்ட்டு போகணும், இவர் செகண்ட் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நடக்கிற விஷயம். நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ இதை பொறுத்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எந்த காரணத்துக்கொண்டும் நாமினேஷன் வழியாகவும் இதை நடக்கிறது கிடையாது. சீட் அலர்ட்டட் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லப்படுதுங்க. ஸோ நாமினேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறது, இவர் தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறது, நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், அந்த பாடியில் இருக்கிறவங்களே தெரிஞ்சவங்க வந்து அவங்க சொந்தக்கார பசங்களும் இல்லை அவங்க பசங்களாக இருந்தால் அவங்கள முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்றதோ, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி நடக்கவும் நடக்காது, எல்லாமே பியூர்லி மெரிட் பேசிஸில் தான் நடக்கும். எந்த நாமினேஷன் சம்மந்தமாக எதுவும் நடக்காது, எல்லா சீட்டுமே அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று. ஏன்னா அந்த சந்தேகங்கள் யாருக்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதாக முன்கூட்டி அந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதே போல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் தான் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்கிறது நேரடியாக உங்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க, மெயிலில் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வராது, மெயிலில் வராது, அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெடியாக இருக்கும். நீங்கள் தான் உள்ளே போயிட்டு அதை பார்த்து ஓப்பன் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறது, அந்த விஷயங்கள் அதுக்கப்புறமா பண்ணிக்கணும். நிறைய மாணவர்கள் செய்கிற தவறு என்ன, இப்போ கவுன்சிலிங் முடிச்சிடுறாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அலாட்மெண்ட் நமக்கு அலாட்மெண்ட் லெட்டரும் நமக்கு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் எடுத்துக்கணும் அலாட்மெண்ட் லெட்டரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெளிவாக. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பர்சனலாக இப்போ நான் சொன்னது வந்து யாரோட வீட்டுக்கு லெட்டர் அனுப்ப மாட்டாங்க, மெயில் அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னால் இல்லைங்களா. ஸோ அதுதான் பர்சனலாக வந்து யாருக்கும் சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் அது. ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து எம்சிசியில் உங்களுக்கு சீட் எடுத்து தரோம், நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க, புரோக்கர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே உங்களுக்கு நான் வந்து சீட் வந்து எடுத்து தரேன், கம்மியான அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சீட்டு எம்சிசியில் நான் எடுத்து கொடுக்குறேன், என்கிட்ட நீங்கள் இவ்வளோ ரூபா கொடுங்க நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லலாம், கேட்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டும், இதெல்லாம் நடந்துட்டும் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா யார் சரியாக பண்ணுறாங்க, யார் தவறாக பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, பேரண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியாது. ஸோ அதனால் நீங்களே வந்து அனைத்து விஷயங்களும் வெப்சைட்டில் போயிட்டு எல்லாமே நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிற பட்சத்தில், உங்களுக்கு வெல் நோன் பர்சனாக இருக்கிறாங்கன்னா அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ அதாவது குறிப்பாக சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட புரோக்கர்ஸ் அண்ட் ஏஜென்ட் மூலமாக பணம் கொடுத்து நீங்கள் இதை செய்யாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களே செய்கிற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது என்னென்னா,
பொதுவாக வந்து எம்சிசி வெப்சைட்டில் நீங்கள் ஒரு லாகின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நீட்டுக்கு உள்ளான லாகின்லாம் பண்ணுறீங்கன்னாவே நீங்கள் பாஸ்வேர்ட் அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது உங்கள் மெயில் ஐடியும் சரி பாஸ்வேர்டும் சரி யாருக்கிட்டையும் முக்கியமாக ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அங்கே நீங்கள் பாஸ்வேர்டு அவங்க தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா கூட சரி, முடிஞ்ச அளவுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பட் அவங்க அப்படி சொல்லலை, பாஸ்வேர்டு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை யார்கிட்டும் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எம்சிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான், www.mcc.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அனைத்து விதமான அப்டேட்டுமே அதில் தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அனதர் வெப்சைட் கிடையாது. ஏன்னா இதுவும் ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி வெப்சைட் மாதிரி சிலதெல்லாம் க்ரியேட் பண்ணி அட்மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு பணத்தை வாங்குகிற கூட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் நீங்கள் எதை பார்த்தும் ஏமாறக்கூடாதுன்றதுனால எம்சிசிக்கு இருக்கிறது ஒரே ஒரு வெப்சைட், அது மட்டும்தான் எதுனா mcc.nic.in அப்படின்னு சொல்கிற இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றது, ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு தான் நமக்கு கால் ஃபரே பண்ண போகிறாங்க, அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து நீங்கள் யார்கிட்ட கொடுக்குறீங்க பணம் கொடுக்குறீங்க அல்லது ஒரு ஏஜென்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற சூழ்நிலை ஏற்படுது நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட சரி, உங்களுக்கு அவங்க மேலே ஒரு சந்தேகம் இருக்குது இவங்க தவறான ஆள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக நீங்கள் எம்சிசிக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அவங்க மேலே, இல்லை நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் அவங்ககிட்ட கொடுக்கலாம், ஒரு எஃப்ஐஆர் மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க மேலே ரைஸ் பண்ணலாம், அனைத்து விதமான உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் போகலாம், இவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயங்களை எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எம்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட் வெப்சைட், ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும், 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற அனைவருமே அதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது செய்ய வேண்டிய விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே எல்லாமே இண்டிவிஜுவலாக செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தரோட கொடுத்து ஏமாறாதீங்க, பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க எல்லா வகையிலும், நாங்கள் எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை தான் அவங்க இங்கே தெளிவாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.